வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றதில் விதியை மீறினார்களா விக்கி நயன்தாரா இந்தியாவில் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்று கொள்ளும் முறை தடை செய்யப்பட்டுள்ளது நயன்தாரா இரட்டை குழந்தை விவகாரம் பேசும் பொருளாக மாறியுள்ள நிலையில் இந்தியாவில் வாடகை தாய் மூலை மூலம் குழந்தை பெற்று கொள்ளும் முறை தடை செய்யப்பட்டுள்ளது வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றதில் விதிகளை மீறினார்களா விக்கி நயன்தாரா தம்பதி என பல்வேறு தரப்பினர்களும் கேள்வி எழுப்பி திருமணமான நாலு மாதங்களில் நயன் விக்கி இரண்டை குழந்தைகளுக்கு எப்படி என கேள்விகளும் தொடுத்து வருகின்றன விதிமுறைகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் முடிந்திருக்க வேண்டும் தம்பதிகள் ஒருவர் குழந்தை பெற்றிருக்கிறதுக்கு தகுதியாக இருக்க வேண்டும் தம்பதியதுக்கு வா வாடகத்தாய்க்கு தகுதி சான்றிதழ் கட்டாயம் இருக்க வேண்டும் ஒரு பெண் ஒரு முறைதான் வாடகை இருக்க முடியும் நெருங்கிய உறவுகள் மட்டுமே வாடகத்தாயாக இருக்க வேண்டும் வாடகத்தாய்க்கு பதினாறு மாத கால இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும் சட்டம் சொல்லுது என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரியில் வாடகை தாய் ஒழுங்குமுறை சட்டம் நடைமுறைக்கு வந்தது வாடகத்தாயை அமர்த்தும் தம்பதியர் பின்பற்றிய வேண்டிய விதிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டு தகவலின்படி கற்பை அகற்ற இருத்தல் வேண்டும் என்று என்கிறாங்க கற்பப்பை புற்றுநோய் அல்லது வேறு விதமான நோய் பாதிப்புகள் கருத்தரிப்பதால் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நோய் பாதிப்பு உள்ளிட்ட காரணங்கள் உள்ளார்களா மட்டுமே வாடகத்தாய் தாய் உதவியுடன் குழந்தை பெற முடியும் வாடகத்தாயாக நியமிக்கும் பெண்ணின் கற்பப்பையில் அதிகபட்சமாக மூன்று முறை மட்டுமே கருமுட்டைகளை செலுத்த வேண்டும் வாடகத்தாய் கருவுற்ற குழந்தைகளை பெற்றோதும் காலகட்டத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள் கருத்தரிப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் உயிரிழப்பு போன்றவற்றுக்கு இழப்பீடு தர ஒப்புக்கொண்டு சம்பந்தப்பட்ட தம்பதியினர் அல்லது பெண் நீதிமன்றத்தில் பிராமண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் குழந்தை பெருதுக்கு பிரகன உடல்நிலை குறைபாடுகள் சிகிச்சை பெற வசதியாக மூன்று ஆண்டுகளுக்கான முழுமையான மருத்துவ காப்பீட்டை வாடகை தாயின் பெயரில் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பும் தம்பதியர் எடுத்து தர வேண்டும் இவ்வாறு இந்த சட்ட சிக்கல் குறிப்பிடுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்